கொடுத்தோம் சார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் பிளாகு. ஸோ இது வந்து சரி ஃபஸ்ட் பிளாகே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பேய் மாதிரி ஒரு விளாக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அதான் கரிகாட்டுக்கு பற்றி போகலான்னு ஒரு பிளான் பண்ணுவோம். ஸோ அங்கேதான் போய் நிறைய பேர் அங்கே விளாக் பண்ணியிருப்பாங்க, புதுசாக ட்ரை பண்ண போகிறாங்க. நாங்கள் இப்போ நைட்டில் போகலான்னு ஒரு ஐடியா. சரி இப்போ போய் பண்ணலான்னு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்கூல்னு சொல்லுவாங்கள கரிகாட்டுக்கு போகிற ஸ்கூல், அது வந்து ஆக்சுவலாக பின்னாடி இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் அதை தாண்டி வந்திருக்கோம். ஒரு ரெசார்ட் இருக்கும், அந்த ரெசார்ட்டு பதிலாக பீச் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம பீச்சில் தான் இருக்கும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நடந்து போகணுன்னு வைங்களேன், அந்த ஸ்கூல் இருக்கும். இப்போ நம்ம அடுத்து அந்த ஸ்கூலில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே சொல்கிற அளவுக்குலாம் ரொம்ப பயமாலாம் இல்லை. ஆக்சுவலாக பீச் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் வெளிச்சம் நல்லா வெளிச்சமாகவே இருக்குது. கைஸ் இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் 2004 வந்து சுனாமியில் ஒரு தாத்தாவும் ஒரு குழந்தையும் இறந்துட்டதா சொல்றாங்க. சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. போய் பார்க்கலாம் அந்த இடம் ஃபுல்லாவே வெளிச்சமா தான் இருக்கு. இங்க ரொம்ப இதுவாலாம் இல்ல, சுத்தி ரெசார்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப வெளிச்சமா இருக்கு. அடிக்கிறோம் மிதிக்க முடியுமாடா பூச்சி இருந்ததுனா பிரச்சனைடா. உள்ள போயிட்டோன்னா நம்ம போன ஆடி வந்தப்ப எதுவுமே இல்லடா. அவ்வளோ செடிங்களை எதுவுமே இல்லை. வெயிட் பண்ணு. போக முடியுதா? கை வச்சு ஏற முடியுதா? பாரு அந்த இடத்துல அடுத்து போவோம். இப்ப ஆக்சுவலா என்னன்னா இதுக்கு எதிர்க்க ஒரு கோயில் இருக்கும். இந்த கோயிலும் கொஞ்சம் டேஞ்சரா ஏதோ சுனாமி வந்தப்ப மூடினாங்க இந்த கோவில். இப்ப இருக்க இந்த கோவில திறக்கவே இல்லையா? ஏதோ ஹாண்டடா இருக்குன்னு சொல்றாங்க. கோயில் கொஞ்சம் செடிலாம் இல்ல, கோயில் கொஞ்சம் உள்ள போற மாதிரி தான் இருக்கு. சரி நம்ம கோயில் கோவில் பக்கத்துலயே ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு தான் அந்த வீட்டை கண்டா அந்த வீடு கூட பாலடைஞ்சு போயிருக்கேன். உள்ள ஒரு சூழம் இருக்கு. ஆக்சுவலா இப்பதான் கொஞ்சம் அந்த பயம்ன்ற ஒரு ஃபீலே வருது. செப்பல் போட்டு போகாதீங்களா? இப்போ உள்ள பாத்தீங்கன்னா ஒரு லிங்கம் இருக்கு, லிங்கம் மாதிரி செங்கல் செங்கல் உள்ள ஃபுல்லா சாமி போட்டோ இடிஞ்சு போயிருக்கு. இது ஆக்சுவலா முன்னாடி இந்த மாதிரி இல்ல. இப்ப ஆக்சுவலா யாரோ ஏதோ பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. லாஸ்ட் இயர் நான் வந்த பேசி இதே இடத்துக்கு உள்ள காமிடா. உள்ள காமிடா என்னடா சொல்றீங்க? ஆக்சுவலாக அந்த பயமாக இருக்கிறதே இப்போதான் லைட்டாக ஆரம்பிக்குது. கண்ணு இன்னும் அந்த ஃபுல்லாக பயம் வரல. ஆக்சுவலாக இங்கே தான் பயமாக இருக்கு, இல்லை இருக்க தான் பயமாக இருக்கணுவாங்க. அங்கே போய் பார்க்கலாம். சரி வாடா அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் ஜேபி கேமரா பிடிக்கிறேன். எனக்கு இது என்ன ஃபஸ்ட் வீலாக இருக்குது? இங்கே ஒரு கோவில் இருக்குது. இதுவும் கோயில் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது உள்ள என்ன இருக்குன்னா ஊட்டி இருக்கா? ஊட்டி இருக்காங்க. ஆனா
இருக்கு. செடியில போலடா, ஈஸியா போயிட்டாங்க. காய்ஸ் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து முன்னாடி வழி இருக்கும். ஆக்சுவலாக இப்போ வந்து காவா மாதிரி இருக்குது, இதை தாண்டி போக முடியல நைட் டைம்ன்றதில் வேறு. ஸோ இது பாம்பெலாம் இருக்கணும், ஒரு பயமாக இருக்குது. அவன் போயிட்டுருக்கான், நானும் போகிறேன். வந்துட்டோம் வந்துட்டோம், போயிடலாம். வழி விடு, வழி விடு. அட்டாடா, டே டே டே, ரிஸ்க்குடா. அட்டெல்லாம் ஒட்டிக்கிச்சுன்னா போகாதுடா. ஜேபி கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணுறா, கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணா. விஷால உள்ளே போயிடு. ஷூ போட்டிருந்தா இது ஒரு சவுண்டு, தப்பு தப்புன்னு ஃப்ளாஷ் போடு. வீடியோவில் ஃப்ளாஷ் போடுறா. இது ஃப்ளாஷில் உள்ள போ, உள்ள போ. இந்த இடத்த பார்த்தாலே ஒரு நெகட்டிவ் ஃபீல். காய்ஸ் காய்ஸ், இப்போ நம்ம எப்படின்னா அந்த ரூட்டில் வர கொஞ்சம் காசு சார்ரா. ஏய் இருடா, கீழே வச்சு. ஆ, இந்த ரூட்டில் வரது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது காய்ஸ். பட் ஆனால் இல்லை, உள்ளே வந்துட்டோம். செடியெலாம் அப்படியே உள்ளே வந்துட்டோம். சரியா, ஆக்சுவலாக இது உள்ளே வந்துட்டோம். ஆனால் இப்போ தான் அந்த நெகட்டிவ் வைப்ஸே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஆனால் நல்லா தான் இருக்குது. அதுவும் நாங்கள் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நீ கொஞ்சம் பின்னாடியே இருக்கு. காய்ஸ் உள்ளே வவ்வால் பார்த்தீங்கன்னா, வவ்வால் வவ்வால் இருக்குது. காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா, செவத்தில் ஃபுல்லாக கிருமி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஒரு பொறவை, ஒரு பொறவை, சின்ன குழந்தையோட துணி இருக்கு, ஒரு தலை மண்டவோட நாயோட எலும்பு இருக்கு, தலை மண்டவோட நாயோட எலும்பு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா சைவனை தான் செஞ்சு பண்ணி இருக்கலாம் கண்டிப்பா. ஏ அழுகி செத்து இருக்கு காய்ஸ், நாய் அங்க பாருங்க, அதோட உடம்பு அழுகி செத்து இருக்கு. உங்க ஒரு பள்ளி இருக்கு, மத்தபடி ஆனா வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. தெரியல இருக்கு. இந்த
காய்ஸ் இங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், நான் அது வீடு, வீடு பக்கத்துல இங்க மாடி போற வழி இருக்கு. பட் ஆனா இந்த வழியில ரொம்ப செடி இருக்கு, அஸ்ட்ரா இது மேல ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். இடிஞ்சதா கூட பிரச்சனை வரல, கொஞ்சம் அந்த செடி எல்லாம் போகுது, அது இல்லைன்னா நம்ம போயிடலாம். பட் செடி ஃபுல்லா மறைச்சிட்டு இருக்கு. சரி, இது மேல நம்மளால ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் மாடியில என்ன இருக்குன்னு பாக்கணும்னு எங்களுக்கும் ஆசையா தான் இருக்கு. மோஸ்டா யாருமே போட்டது இல்ல மாடியில வீடியோ கைஸ் இந்த வீட்டுல. கண்டிப்பா நம்மளால போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வாங்க, இப்போ வந்து வீடை பார்த்துட்டோம், இப்போ ஸ்கூலுக்குள்ளதான் போகணும். கைஸ் எதிர்க்க தான் அந்த இது, இது மூணுமே ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், கோயில் அந்த ஸ்கூலு அங்கே வந்து அந்த வீடு. ஆக்சுவலாக ரெண்டு இடத்துலையும் போயாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்கூலுக்குள்ளே தான் போகணும், வழியே இல்லை. ஆக்சுவலாக அந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா வழியே இல்லை, இப்போ ஸ்கூலில் ஒன்றுமே இல்லை, ஸ்கூலுக்கு வழியே இல்லை. இப்போ சிவகிரி குச்சி தான் போயாங்களா? கைஸ் இப்போ ரெண்டு ஸ்கூல் இருக்குது, இது ஒரு ஸ்கூலு, இன்னொரு பக்கத்துலேயே இன்னொரு ஸ்கூலு. இங்கே கொஞ்சம் வழி கிளியராக இருக்குது. ஃபஸ்ட்டு இது உள்ளே நம்ம போயிடலாம், அடுத்து அது உள்ளே போகலாம். வாங்க, போன மாதிரி இல்ல அதானடா சாப்பாடு தண்ணி. ஐயோ ஏ பண்ணி சவுண்டு நினைக்கிறேன். சவுண்ட் இப்போ சவுண்ட் சவுண்டை கேளுங்களா, கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. போகலாமா அங்கே? வேணாமா போறாங்க அளவு ராசாமி. ஒன்று மனதா கடிக்கொண்டா கைஸ், இதோட இந்த விளாக் பார்த்தா முடிஞ்சுது. பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:37 ஆகுது. 12:37 அது நாங்கள் வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:10 or 11:20 அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ கரெக்டாக 12:37 ஆயிருக்கு. ஆக்சுவலாக பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, எதுவும் தான் அந்த ஸ்கூலுக்கு வெளியில் நின்று தான் பேசிட்டுருவோம். இது உள்ளே போய் பார்த்துட்டோம். ஆக்சுவலாக நம்மளால் வந்து அந்த ஒரே ஒரு ஸ்கூல் தான் போக முடியல. அந்த இடத்துல ரொம்ப அந்த செடி கிடையாது, இப்பயே கால்லாம் கொஞ்சம் அரிக்குது, ரொம்ப பூச்சா இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்டை, ஃபுல்லாக அட்டை தான். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது ஷூ பேண்ட்லாம் நல்லா போட்டுட்டு வாங்க. ஆக்சுவலாக அதுதான் மெயின் ரீசனே. ஆக்சுவலாக நிறையா இருக்குது இந்த கிளைமேட், பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் கூட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பட் பகல்லே வாங்க, அதுதான் சேஃப்டி. ஸோ அவ்வளோதாங்க, இத்தோடு இந்த பிளாகை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ இரா பிளர் ஆகுதுரா, என்னடா பிளர் ஆகுது? ஏய் பிளர், ஏய் சிம்பிளி சரத் வீடியோவும் பார்த்துருக்கியாடா, இந்த மாதிரி பிளர் ஆகும். பிளர் எது தெரியுமா ஆகுது? மோஸ்ட்லி ஏதாச்சும் இப்போ நம்ம தானே ஃபோக்கஸில் இருக்கோம், நடந்தால் வேறு ஏதாச்சும் ஃபோக்கஸ் பண்ணால் தான் ஆகும். கைஸ் வீடியோவில் வாங்க, இதோட முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அதாவது அதை பற்றி அதோட தான் எங்களுக்கு வந்து தெரியும் அடுத்து என்ன பண்ணலான்னு. ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இன்னொன்று ஒன்று என்னதுன்னா, உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வ்ளாக், கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அதுதான்